வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஹைடிராம்ஸில் வந்து சோன் பப்படி பாக்கெட். என்ன போன வருஷம் வந்து 3 பாக்கெட் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தடவை வந்து 3 பாக்கெட் இருக்கிற மாதிரி சோன் பப்படியே இல்லைங்க. அதனால் வந்து ஒரு ஹல்வா ஒரு சோன் பப்படி இருக்கிற மாதிரி பாக்கெட் தான் வாங்கியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையே வாங்கி வச்சாச்சு. இப்போ மற்ற ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்ப்பா. அதாவது வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கு வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்குறதுனால நான் வீட்டுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்வீட்ஸ்லாம் செய்ய மாட்டேன் தீபாவளி டைமில். அதனால் வந்து இந்த ஸ்வீட்லாம் என்னென்னு பார்க்கலாம். இது 2 பாக்ஸ் ரோ இருக்கு இல்லைங்களா, அது வந்து மில்க் ஸ்வீட்டு. அடுத்தது வந்து ஜிலேபி. அடுத்தது வந்து இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்வீட்டு. ஸோ இந்த ஸ்வீட் எல்லாமே வந்து இப்போ ரெடியாக இருக்குதுப்பா. நம்ம வந்து இந்த ஸ்வீட் தீபாவளி டைமில் நானும் மேற்கொண்டு வேறு ஸ்வீட் செஞ்சாலுமே பார்த்திங்க அப்படின்னா அது அதிகமாக தான் இருக்கும். ஸோ வந்து தீபாவளி டைமில் எப்பயுமே வந்து ஸ்டாஃபுக்கு கொடுக்குற ஸ்வீட் தான் எங்கள் வீட்டுக்கும் நாங்கள் வச்சுக்கிடுவோம். இதுதான் வந்து ஓவரால் வந்து மற்ற ஸ்வீட்ஸ்லாம் இது தான். அடுத்த ஸ்வீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லட்டு. திருப்பதி லட்டுப்பா நல்லா வந்து பெரிய சைஸில் இருக்கும்ல அந்த மாதிரி லட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா லட்டு அப்போ தான் உருட்டி வச்சாங்க, அப்போயே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்களா, அதனால் வந்து கொஞ்ச நேரம் உணரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது. எல்லா லட்டுமே வந்து நல்லா அந்த காத்தாட இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆகும், அதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு. உண்மையிலே இந்த லட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ப்பா. லட்டும் வந்து பெரிய சைஸாக இருக்குங்களா, டேஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஓவரால் வந்து ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃபுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஸ்வீட்டு பேக்கேஜ். அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லட்டு 6 லட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ், ஒன்று இது ஒரு பாக்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோன் பப்படி. சோன் பப்படியில் வந்து அதான் ஹல்வாவும் ஒரு சோன் பப்படி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா ஹைடிராமில், அதில் வந்து 2 பாக்கெட் இந்த மாதிரி தான் 2 பாக்ஸ் உள்ளே இருக்கும் அதில். அடுத்தது வந்து சாதா ஸ்வீட் சொன்னேன் இல்லையா, சாதா ஸ்வீட் வந்து 2 பாக்ஸ், அதாவது அல்வா ஜிலேபி லட்டு மைசூர் பாக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 2 பாக்ஸ் வந்து சாதா ஸ்வீட் இருக்கிறது. அடுத்தது வந்து ஜிலேபி வந்து 1 பாக்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மில்க் ஸ்வீட்டு. மில்க் ஸ்வீட் வந்து 2 பாக்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பாக்ஸும் மில்க் ஸ்வீட்டு. இப்போ வந்து ஓவரால் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான்ப்பா. அதாவது ஒரு பேக்கேஜ் ஒரு ஸ்டாஃபுக்குரிய ஸ்வீட்டு வந்து இது தான். இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸோட வந்து நம்ம எப்பவும் போல் போனஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா கட்டு போனஸ். இந்த ஸ்வீட் பாக்ஸ் ப்ளஸ் போனஸோட தீபாவளிக்கு கொடுத்துட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோம்ப்பா. எல்லாருக்குமே கிவ் அவே கிஃப்ட்டு சாரி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.